ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விமலாஸ் ரெசிபி சேனல். நான் இன்றைக்கி மட்டன் கோலா உருண்டை செய்ய போகிறேங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். இந்த மட்டன் வந்து ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேனுங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கிறேனுங்க. மல்லி இலை இருந்தால் மல்லி இலை போடலாங்க. கருவேப்பிலும் போட்டு வச்சுருக்கிறேனுங்க. கொஞ்சம் 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 பச்சை மிளகாய் வச்சுருக்கிறேன். இஞ்சி ஒரு துண்டு, இவ்வளோ பெரிய துண்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேனுங்க. 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் வச்சுருக்கிறேன். பாருங்கள், நான் அந்த பட்டை, ஏலக்காய், சோம்பு, கிராம்பு எல்லாம் போட்டு நான் பவுடர் மாதிரி அரைச்சிக்கிட்டேனுங்க. இதில் இஞ்சி, பூண்டு, 1 பச்சை மிளகாய் இதையே போட்டு அரைச்சிடலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு போட்டு அரைச்சாச்சிங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம், 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஹீட் ஆகிட்டு பாருங்கள், சட்டி சூடாகிடுச்சு. நம்ம இந்த மட்டன், நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொழ போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேடிக்கணும். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேங்க. 1 3 நிமிஷம் மூடி வைக்கலாம், வேகட்டும். நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடி போட்டுக்கலாங்க. அதை போட்டு நல்லா நல்லா பச்சை வாசம் போக கூட அப்படியே மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க, 1 ஆனியன் போட்டுக்கலாம். மல்லி இலை இருந்தால் போட்டுக்கலாங்க. நான் கருவேப்பிலை தான் போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோணுங்க. பொட்டுக்கடலை மாவு வந்து 2 ஸ்பூன் போடுறேனுங்க. நம்ம உருண்டை பிடிச்சி பார்த்துட்டு கூட போட்டுக்கலாங்க. நான் 3 ஸ்பூன் போடுறேனுங்க. பொட்டுக்கடலை மாவு 3 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோணுங்க. 2 உருண்டை பிடிச்சிருக்கிற பாருங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோணும். உருண்டையெல்லாம் பிடிச்சாச்சிங்க. நம்ம ஆயில் அடுப்பில் வச்சுருக்கிறேன். நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, ஆயில் காஞ்சிருச்சு. நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இப்படி நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கணுங்க. மிதமான சூட்டில் வச்சு மெதுவாக தான் போதுங்க. நம்ம எடுத்துடலாங்க. இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம எடுத்துடலாம். அந்த மாதிரி பாருங்கள், நல்லா மோறு மோறுன்னு பார்த்தாலே தெரியும். அது நுரை வந்து விஜிடபிள் ஆயிலுங்கிறதுனால அது நுரை இருந்துட்டு எடுக்கணும். எடுத்தாச்சிக்க ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சூப்பரான ஒரு மட்டன் கோலா உருண்டைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.